உத்தரப்பிரதேஷ்னாலே லா அண்ட் ஆர்டர் சரியாகவே இருக்காது, குண்டாராஜ் நடக்குது, கொலை கொள்ளையெல்லாம் அங்கே ரொம்பவே சாதாரணமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கலாம். ஆனால் இப்போ யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசாங்கம் அதை எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். யூபி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடிலாம் ரவுடிகளுக்கு பாலிட்டீஷியன்ஸோட சப்போர்ட் இருக்கும், ஆனால் இப்போது போலீஸ்க்கு பாலிட்டீஷியன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது தொடர்பாக யூபியோட சட்டம் ஒழுங்கு டிஜிபி பிரசாத் குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூபியில் காசியாபாத்லேருந்து காசிபூர் வரைக்கும் யார் என்ன தவறு செஞ்சாலும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டாலும் அதை போலீஸ் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூபியில் இருக்கக்கூடிய ரவுடி கும்பல் என்னெல்லாம் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் யூபி போலீஸ் முடக்கியிருக்காங்க. 64 ரவுடிகள் 2000 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்களை சட்டவிரோதமாக சேமிச்சு வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் இப்போ யூபி போலீஸ் முடக்கியிருக்காங்க. நிலக்கரி தொழிலை இல்லீகலாக செய்கிறவங்களுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர 18 தாதாக்கள் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூபி போலீஸ் பல ரவுடிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலமாக தண்டனை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இதில் முக்தார் அன்சாரி, விஜய் மிஸ்ரா போன்ற ஃபேமஸ் ரவுடிகளும் அடக்கும். இந்த விஜய் மிஸ்ரா மேலே 83 வழக்குகளும் முக்தார் அன்சாரி மேலே 61 வழக்கும் போடப்பட்டிருக்கு. இது மூலமாக அவங்க முதல் முதல்ல தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. அவங்க பல ஆண்டுகளாக குற்ற சம்பவங்களை ஈடுபட்டுட்டே வந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. யூபியோட போலீஸ் கடந்த 6 ஆண்டுகளில் 10,000 மேற்பட்ட ஆப்ரேஷன்ஸை நடத்தியிருக்காங்க. இதில் 5,000 மேற்பட்ட கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 63 பேரை என்கவுண்டரில் சுட்டு கொண்டிருக்காங்க. இது குறித்து யூபியோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரயட்டர்ஸ்க்கு குண்டாஸ்க்கு இங்கே இடமே கிடையாது, யூபியில் அவங்க இருக்கவே முடியாது, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நாங்கள் தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்யூனல் டென்ஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய யூபியில் கடந்த 5-6 வருஷத்தில் ஒரே ஒரு கம்யூனல் கிளாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரயட்டிங் கேசஸ் நேஷனல் ஆவரேஜை விட யூபியோட ஆவரேஜ் கம்மியாகிட்டே வருது. கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் 56,000 49,000 குறைஞ்சிருக்கு. யூபியில் இருக்கக்கூடிய மர்டர் கேசஸ் 4,300 3,700 குறைஞ்சிருக்கு. யூபியில் ரேப் கேசஸ் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. 2017 4,200 ரேப் கேசஸ் பதிவாயிருக்கு. 2020 அது 2,700 கம்மியாயிருக்கு. இன்னும் நிறைய டேட்டா நமக்கு கிடைக்குது. 2017 கிட்னாப்பிங் கேசஸ் மொத்தம் 19,900 ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுவே 2020 வெறும் 12,913 குறைஞ்சிருக்கு. அதை தவிர ரயட்டிங் கேசஸ் இன் உத்தரப்பிரதேஷ் 2017 8,990 இருந்தது. அதுவே 2020 6,100 குறைஞ்சிருக்கு. யூபியோட கிரைம் கிராஃபில் ராபரி கேசஸ் 2017 4,000 மேற்பட்ட கேசஸ் ரிப்போர்ட் இருந்தது. ஆனால் 2020 வெறும் 1,600 கிட்ட தான் கேசஸ் பதிவாயிருக்கு. இதுவே ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். டக்காய்டி கேசஸ் இன் உத்தரப்பிரதேஷ் 2017 கிட்டத்தட்ட 263 கேசஸ் ரிப்போர்ட் இருந்தது. ஆனால் 2020 அது 120 குறைஞ்சிது. டௌரி டெத் டெத்தும் சிக்னிஃபிகண்ட்டாக உத்தரப்பிரதேஷில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூபி அப்படின்னாலே அங்கே லா அண்ட் ஆர்டர் சரியாக இருக்காது, கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சிட்டே வராங்க. கடந்த 5-6 வருஷத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி கவர்மெண்ட் அங்கே எந்த விதமான மாற்றத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த டேட்டாவே காட்டுது. வணக்கம், வந்தே மாத்திரம்.